வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் 2016 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2015 மார்க்கெட்ஸ் நீங்கள் பார்க்க போனாக்கா எதிர்பாராத வருஷமாக இருந்தது. மார்க்கெட்ஸில் ரொம்ப நிறைய வொலட்டிலிட்டி இருந்தது. எக்விட்டி மார்க்கெட்ஸில் நீங்கள் பார்க்க போனாக்கா நிஃப்டி 4% நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் பட் மோஸ்ட் ஆஃப் கோட்டக் மியூச்சுவலோடு நீங்கள் எக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்த்துனாக்கா அதில் ஒரு அதிகமானால் 4-6% எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணிவிட்டு அல்ஃபா ஜென்ரேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆச்சு. அதே நீங்கள் டெட் சைடில் பார்த்தனாக்கா வருஷத்தில் 2015 ஆர்பிஐ 125 basis points ரேட் கட் பண்ணினார் ஃபுல் இயரில். பட் ஈல் கர்வில் நீங்கள் பார்க்க போனாக்கா அதோட இம்பேக்ட் வரலை, ஓன்லி அபவுட் 10 basis points இம்பேக்ட் இருந்தது. அதனால் எங்களுக்கு தோணுறது எதிர்பாராத வருஷமாக இருந்தது. வெளிநாட்டு இவெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தனாக்கா யூஎஸ் 9 ஃபஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூடினார்கள். 25 basis points ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். சைனாவில் கூட நீங்கள் பார்த்தனாக்கா யுவான் அவரோட கரன்சி யுவானோட டெப்ரிசியேஷன் ஆச்சு, கிராஜுவல் டெப்ரிசியேஷன் ஆச்சு. இந்த ரெண்டு இம்பேக்ட் வெளிநாட்டு இம்பேக்டை வச்சுண்டு இந்தியாவில் நம்மளோட என்னாச்சு, இந்தியாவில் கரன்சி நம்மளோட இந்தியன் ருபி கொஞ்சம் ப்ரெஷரில் வந்தது. பட் அமங் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சிஸ் இருந்தது 2015. நம்ம நாட்டோட கரன்சியோட டெப்ரிசியேஷன் அப்ராக்சிமேட்லி 4% இருந்தது. கிரிட்டிக்கலி பார்க்க போனாக்கா ரிட்டர்ன்ஸ் டெட் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் சிங்கிள் மிடில் 6-8% வரை இருந்தது 2015. பட் நீங்கள் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தானாக்கா 2015 60,000 crore வரை ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் அவ பண்ணினா. இந்தியன் எக்விட்டீஸில் 6,000 crore, இந்தியன் ஃபிக்ஸ்ட் இன்கம்ல 54,000 crore இன்வெஸ்ட் பண்ணான். எங்களுக்கு தோன்றது அந்த ட்ரெண்ட் 2014-2015 வரை அந்த ட்ரெண்ட் கண்டினியூஸாக பாசிட்டிவாக இருக்கு. வேர்ல்ட் ஓவர் நீங்கள் பார்த்தனாக்கா இத்தர இன்ஃப்ளோஸ் வந்துட்டுல வேறு இமர்ஜிங் மார்க்கெட்ஸில். இப்படி 2015 இருந்துனாக்கா 2016 வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எங்களுக்கு தோணுறது இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டுக்காரர்களோட இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். 2016 ரொம்ப இம்பார்ட்டண்ட் கரன்சி வியூ ருப்பியோட எங்களோட வியூ இருக்குது கி இங்கேருந்து கொஞ்சம் கூட டெப்ரிஷியேட் ஆகலாம், கொஞ்சம் கூட கீழே விழலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வொலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் ஆர்டர்லி பயஸில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கீழே விழுந்துட்டு போகும், விச் இஸ் ஓகே மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. எக்விட்டி மார்க்கெட்ஸில் நீங்கள் பார்த்தனாக்கா 2017 ஃபார்வர்ட் ஏர்னிங் எக்ஸ்பெக்டேஷனில் எக்விட்டி மார்க்கெட்ஸ் 15 times ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் இருக்கு. இப்போது அதுலேயும் கூடி நம்ம பார்த்தனாக்கா எங்களோட ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோட்டக் மியூச்சுவலில் 15 timesோட ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ இந்த லெவலில் நம்ம எக்விட்டி மார்க்கெட்ஸில் இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி 2015 நீங்கள் பார்த்தனாக்கா ஸ்டாக் பிக்கர்ஸ் மார்க்கெட்டாக இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்ஸில் சில ஸ்டாக் நல்லாவே செய்தது, சில ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அதே ட்ரெண்ட் எங்களுக்கு தோணுறது 2016 கூட கண்டினியூ இருக்கலாம். அதுலேயும் செக்டர்ஸ் எங்களுக்கு பிடிச்ச செக்டர்ஸ் எதுனாக்கா அர்பன் கன்சம்ஷன், ஆட்டோஸ், கேபிட்டல் கூட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சியூமர் டியூரபிள் செக்டர், சிமெண்ட் செக்டர், இது மாதிரி செக்டர்ஸில் எங்களோட ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். ரூரல் கன்சம்ஷன் இருக்கிற ஒரு செக்டரில் எங்களுக்கு வியூ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பட் தேட் குட் பி த டார்க் ஹார்ஸ் ஃபார் 2016. ஃபிக்ஸ்ட் இன்கம் டெட் மார்க்கெட்ஸில் நீங்கள் பார்த்தனாக்கா எங்களுக்கு தோணுறது 2015 இத்தர ரேட் ஹைக் ஆனால் மாதிரி குவான்டிட்டி நம்மளுக்கு காணாது. 25-50 basis points ரேட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். அதில் நீங்கள் பார்க்க போனாக்கா கில்ட் ஃபண்ட்ஸ், பாண்ட் ஃபண்ட்ஸ் எதில் நம்ம டியூரேஷன் நிறைய வச்சுக்கிறோம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் 2016 இந்த கிரெடிட் அக்ரூவல் ஃபண்ட்ஸ் இந்த கேட்டகரி இருக்குது. கோட்டக் மியூச்சுவலில் பார்த்தோனாக்கா கோட்டக் இன்கம் அப்பார்ச்சுனிட்டிஸ், கோட்டக் மீடியம் டேர்ம், அது மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பார்க்க போனாக்கா எங்கள்கிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இல்லை, ஒரு கேட்டகரியில் ஒரு ஃபண்ட் இருக்குது. எக்விட்டியில் பார்த்தனாக்கா லார்ஜ் கேப்பில் கோட்டக் 50 இருக்குது, அல்ட்ரா மல்டி கேப் கேட்டகரிஸில் பார்த்தனாக்கா கோட்டக் செலக்ட் ஃபோக்கஸ் இருக்குது, மிட் கேப்ஸில் பார்த்தனாக்கா கோட்டக் மிட் கேப் இருக்குது. எத்தனை ஃபண்ட்ஸ் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ அத்தனை ஃபண்ட்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வொலட்டிலிட்டி பார்த்துட்டு பயப்படாதீங்கள், வொலட்டிலிட்டி ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட்.
அந்த வொலட்டிலிட்டியை ரைட் த்ரூ பண்ணுறதுக்கு வண்டி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாசம் மாசமாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நீங்கள் ரிகரிங் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேளோ அது மாதிரி பண்ணினாக்கா ஓவர் அ லாங் டேர்ம் எக்விட்டி கேன் பி வெரி ரிவார்டிங். அதே போல் ஃபிக்ஸ்ட் இன்கம்ல நீங்கள் பார்த்தனாக்கா ஃபிக்ஸ்ட் இன்கம்ல ரிட்டர்ன்ஸ் அஷோரன்ஸ் இல்லை உங்களுக்கு, பட் நீங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மைண்ட் செட்டில் வச்சுருந்து இன்வெஸ்ட் பண்ணினாக்கா த பெனிஃபிட்ஸ் கேன் அக்ரூ டு யூ மியூச்சுவலி. ஸோ வி ஹோப் தேட் 2016 உங்களுக்கு வண்டி ரொம்பவே விசேஷமாக இருக்கும். With that, நன்றி, வணக்கம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.